இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கடைசி உலக போர் பி டி சாருக்கு அப்புறமா ஹிப்ஹாப் அதி நடிச்ச படம் தான் இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் வசனம் பாட்டு மியூசிக் டேராக்ஷன் எல்லா பரிணாமங்களையும் பூந்து விளான் வழக்கம் போல ஒரு பாட்டு கூட மனசுல நிக்கல அதுக்கப்புறம் படத்துல வர லவ் கொஞ்சம் கூட ஒட்டல எல்லாம் சுத்தம் விடுபடல ஹிப் ஆப் பாதி இவ்வளவு பண்ணதுக்கு ஒரு புரிய ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கலாம் அதுக்கு மேல காஸ்டிங்ல நீ கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா சுமாரான ஒரு படமாவது வந்து இருக்கும் மற்றபடி தமிழ்

ஏனருக்கு ஹார்ட் அட்டாக் வரவும் சீஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவரோட வீட்டிலேயே வச்சு அவருக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இதனால தமிழ்நாடு அவரோட வீட்டுக்கு முன்னாடி தான் திரண்டு நிக்கிறாங்க இதனால போலீஸுக்கு மக்களுக்கு இடையில தள்ளுமுள்ள நடக்குது அதே சமயத்துல எதிர்கட்சியோட தலைவரும் அவரோட எம்எல்ஏக்களோட ஆளுநரை பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அறிக்கை விடுறாரு இதை எல்லாத்தையுமே ஜிஎன்ஆரும் அவரோட வீட்டுல படுத்த படிக்க பாத்துக்கிட்டு இருக்க கூடவே அவரோட பொண்ணு கீர்த்தனாவும் அவரோட மச்சான் நட்டியும் டிவில பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நட்டியும் அவரை பத்தி சொல்றாரு ஒரு அரசியல் குடும்பத்துல பிறந்த ரவுடி தண்டச்சோறு பொறுக்கிதான் ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் என் பேரு எம்எல்ஏட மச்சான் அரசியல்வாதியா இருந்தா பதவி கிடைக்கும் ஆனா அரசியல்வாதியோட நிழலா இருந்தா அந்த பதவியை கொடுக்கற அளவுக்கு பணமும் பவரும் எல்லாமே கிடைக்கும் அதனால ஜிஎன்ஆர் எம்எல்ஏ ஆன காலத்துல இருந்தே அவர் கூட பயனுக்கு ஆரம்பிச்சேன் அவரோட பினாமியான பினாமின்ற பதவியை முட்டால் தான் கேவலமா பார்ப்பான் நான் புத்துசாலி நாலு சோஷியல் மீடியா ஏஜென்சி கொஞ்சம் மீம் பேஜஸ் மூணு நியூஸ் பேப்பரு ஒரே ஒரு டிவி சேனல் இதுல ஒரே ஒரு பப்ளிசிட்டி கேம்பெயின் இதுல நல்லவன் கெட்டவனா மாறுவான் கெட்டவன் நல்லவனா மாறிடுவான் இது எல்லாத்தையுமே நான் சொந்தமா வச்சிருந்தேன் எங்க மாமா ஜிஎன்ஆர் எம்பினதுனால ஹிந்தி கத்துக்கிட்டு நேஷனல் அரசியலுக்கு போனேன் நாட்டோட பல மொழிகளை கத்துக்கிட்டு அந்த நாட்டோட எல்லாம் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த உலகத்துல என்ன வேணாலும் வாங்க முடியும் என்னால ஆனா ஒரு கிங் மேக்கருக்கு கிங் முக்கியம் இல்ல கிங்டம் தான் முக்கியம் அதனால ஜிஎன்ஆர் காலி பண்ணிட்டு எனக்கு ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது தான் என் லட்சியம்னு சொல்ல அங்கே கட் பண்ணி இப்ப டிவில புலிபாண்டியா அப்படிங்கற ஒருத்தவர் மிலிட்டரி ரிசப் போட்டுக்கிட்டு வயசானவங்களை சீமாக்கனா இப்படிதான் என்ன மாதிரி இளைஞர்கள் வந்தா தான் இந்த நாடு உருப்படும் அப்படின்னு பேட்டி கொடுக்கிறாரு இதை பத்த ஜிஎன்ஆர் அவரோட பொண்ணு கீர்த்தனா கிட்ட எனக்கு அப்புறம் நீ இந்த கட்சியையும் மக்களையுமே காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு கீர்த்தனாவும் உடன்படவே இல்ல அதனால ஜிஎன்ஆர் நட்டிய கூப்பிட்டு கீர்த்தனாவை தயார்படுத்த சொல்ல அவரும் கீர்த்தனாவை தயார்படுத்துறாரு ஜிஎன்ஆரும் பொதுமக்களுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி இனிமே கீர்த்தனா தான் அப்படின்னு கையை தூக்கி காட்ட மக்களுமே ஆரவாரம் பண்றாங்க அங்கே கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீர்த்தனாவும் மலைக்கு அவங்க கூட சேர்ந்து கேம்ப் விஷயமா போயிருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் பாரஸ்ட் ஆபிசர் ஆனா நம்ம ஹீரோமே வந்திருக்காரு அப்படியே ஹீரோ பண்ண சின்ன சின்ன உதவி எல்லாம் பார்த்து கீர்த்தனாவுக்கு ஹீரோவோ புடிச்சு போகுது அதனால ஹீரோ கிட்ட உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்க அதுக்கு அப்புறம் எனக்கு அப்படி எல்லாம் யாரும் கிடையாதுங்க சென்னையில ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தேன் இப்போ வேலைக்காக இந்த காட்டுக்கு வந்துட்டேன் இதுதான் என்னோட வீடு எனக்கு நீ யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்துல எல்லாருக்குமே யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள நம்ம உலகத்துக்குள்ள வர நாம தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்க நம்பரை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சென்னை வந்தா என்ன காண்டாக்ட்

விஷயமா பேசிக்கிட்டு சொல்ல எங்க மாமா தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் சும்மா ஒரு பொம்மை தான் அவர் கையில இருக்கேன் அப்படி சொல்ல அப்போதான் ஹீரோவும் அவர் ஹோம்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் காட்டி இவங்க எல்லாம் படிக்கவே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்க எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்க இப்ப வந்து இருக்கிற பிரைவேடைசேஷன் பாலிசினால அவங்களால படிக்க கூட முடியல காசு இருந்தாதான் படிக்க முடியும் அப்படின்னு ஆக்கிட்டாங்க இன்னும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருப்பாங்க ஆனா நீ நினைச்சா அவங்களோட தலையெழுத்தை மாத்த முடியும் அவ்வளவு பவர் உங்ககிட்ட இருக்கு நல்லதா ஒரு எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கீர்த்தனாவும் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் பண்றதுக்கு என் கூடவே இருப்பீங்களா அப்படின்னு கேட்க கண்டிப்பா இருப்பேன்னு சொல்றாரு ஹீரோ அப்படி கீர்த்தனாவும் ஹீரோ எழுதி தரத மக்கள் கிட்ட பேசி பேசி நடக்கிற இடை தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிடுறாங்க அந்த நேரம் பார்த்து மீடியாவும் மைக் எடுத்துட்டு வந்து அடுத்ததா நீங்க தான் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆக போறீங்க உங்களோட கொள்கை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க அதுக்கு கீர்த்தனாவும் இது வரைக்கும் ஸ்கேண்டினேவியா எஜுகேஷன் பத்தி பேசுறேன் உலக நாடுகள நாளைக்கு நம்மளோட எஜுகேஷனை பத்தி பேச வைப்பேன் எல்லாருக்குமே பிரீ எஜுகேஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு பேட்டி கொடுக்கறாங்க இந்த பேட்டியுமே வைரல் ஆகுது அதனால நட்டியின் கீர்த்தனா கிட்ட வந்து ஏம்மா இப்படி

பாம்பு அடிக்க மாதிரி கீழே விழுந்துடுறாங்க அந்த நேரத்துல அங்கே வந்த போலீஸும் ஹீரோவோட ஹோம் அளுங்கள தீவிரவாதி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி சுட்டு தள்ளுறாங்க மயக்கத்துல இருந்த ஹீரோவையும் கீர்த்தனாவையும் போலீஸ் தூக்கிட்டு போகுது அங்கே கட் பண்ணி அடுத்து நான் தமிழ்நாட்டுல குண்டுவெடிப்பு வெடிப்பு நடந்ததுனால ராணுவம் உள்ள வந்து மொத்த கண்ட்ரோலுமே எடுத்துக்குது இத பார்த்து ஐஜி நட்டுக்கு கால் பண்ணி நீ பண்ண கலவரத்தால இப்ப என்ன ஆச்சுன்னு பாருன்னு சொல்ல நான் பண்ணது சென்னையில மட்டும் தான் ஆனா மொத்த தமிழ்நாட்டையுமே மொத்தமா இப்ப ராணுவத்துக்கிட்ட போயிடுச்சு பொருளாதாரத்தை காரணமா காட்டி சென்ட்ரல் டைரக்டா உள்ள நுழையது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஐஜியும் சரி ஏதாவது பண்ணி அந்த பணத்தை வெளியிடு அப்படி சொல்லிட்டு போன வைக்க உடனே நெட்டியும் அடுத்த தலைமுறை அறிவில்லாம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த சினிமா கம்பெனி மூலமா ஒரு ரிஷிகாந்த் அப்படிங்கிற ஒரு சினிமா ஆக்டரை உருவாக்கி இருக்காரு அவனை வர வச்சு நேத்து நடந்த அந்த கலவரத்தை எதிர்த்து பேசி ஆக்ரோசமா ஒரு வீடியோ போடுன்னு சொல்ல அவனுமே போய் புரட்சிகரமா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் ரிப்பப்ளிக் வைசாக் அருணாச்சல பிரதேச ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா சவுத் கொரியா பக்கம் எல்லாம் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா நம்ம சப்போர்ட்டை கேட்கிற

கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட போட்டோவை போட அத பார்த்து அவங்களும் ஷாக் ஆகி ஹீரோவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டி சொல்ல அவரோ நான் பாத்துக்கிறமா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஐஜியை பாத்து நட்டியும் ஹீரோவை போட்டு தள்ளிடுங்க இல்லனா கீர்த்தனாவுக்கு ஐடியா கொடுத்து என்னோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அதனால ஐஜியும் தாசுக்கு கால் பண்ணி ஹீரோவை என்கவுண்டர்ல போட்டுரும் அப்படின்னு சொல்றாரு அப்படி இங்க ஹீரோவை கைது பண்ணி தாசும் பெருமாளும் ஒரு பில்டிங்ல வச்சிருக்காங்க அவரை போட்டு தள்ளலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோட ஹோம் சேர்ந்த பசங்கள்லாம் அங்கே வந்து ஹீரோவை வெளியில விட சொல்லி போராட்டம் பண்றாங்க இத

இந்த இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஆளுங்க எல்லாத்தையுமே சுட்டு கொண்டு ராமன கண்ணுல துணிய கட்டி ஜிஎன்ஆர் பார்க்க அனுப்பி விடுறான் ராமனோ நம்மள பிறரா சரண்டராக சொல்றான் இல்லனா எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் மக்களோட அவல நிலைய பார்த்து ஜிஎன்ஆரும் என் மக்கள் இனிமே கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அதனால இந்த தமிழ்நாட்டை நான் ரிப்பப்ளிகோட இணைக்கிறேன் அப்படின்னு சொல்ல தமிழ்நாட்டுல இருந்த போலீஸும் மிலிட்ரியும் இப்ப பிறரா ஒரு யூனிட்டா மாறுறாங்க தமிழ்நாடு மொத்தமும் இப்ப பிறரா ஒரு கண்ட்ரோலுக்கு வருது அதனால பிறரா ஜிஎன்ஆரையும் அவரோட பொண்ணையும் ஒரு பில்டிங்ல வச்சிருக்கான் இந்த பெரரா வெறும் வேட்டனே தான் அவனுக்கு மேல ஆர்டர் போற ரிபப்ளிக் சேர்ந்த ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு ஜெனரல் சோ ரிபப்ளிகோட கடற்படை தளபதி இன்னொருத்தன் சூகா ஜெங் இவன் தான் சென்ட்ரல் ஸோவோட மூல இவனுக்கு ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுல சில பேர்த்த பல ஆயிரம் பேரை பயத்துல கட்டுப்படுத்தல நினைச்சாங்க அதுக்காகவே சென்னை சிட்டி அவுட்டர்ல டார்ச்சர் சேம்பர் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எதிராக குடிபிடிக்கிறவங்க கோஷம் பண்றவங்க எல்லாருமே அங்க வச்சு குடும்ப புண்ணி சாகடிச்சாங்க அப்படியே ஜிஎன்ஆர் சவுத்தன் பிராவிடன்ஸுக்கு பிரதமராக்கி அவரை வச்சு மத்த பகுதியில இருக்கிற மக்கள் கிட்ட ரிபப்ளிக் நமக்கு ஒரு தனி நாட்டை உருவாக்கி கொடுத்திருக்காங்க இனிமே இதுதான் நமக்கு நாடு அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரிபப்ளிக்ல வந்து சேருங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க அப்படி உரிமைக்காக போற மக்களை தீவிரவாதி அப்படின்னு முத்திர குத்தி அடைச்சு வச்சு பெரரா குடும்ப பண்றான் அப்படி மெட்ரோ ரயில் ஹெட் ஆபீஸ ரிபப்ளிகோட ஹெட் ஆபீஸ் மாத்துறாங்க அந்த ஆபீஸ்க்கு மேல நிறைய மிசைல்ஸ் கொண்டு வந்து இறக்குறாங்க அதுக்கான டெட்னேட்ர ஒரு சூட்கேஸ்ல கேஸ்ல வச்சிருக்காங்க எப்ப வேணாலும் அந்த மிசைல்ஸ் மக்கள் மேல போடுறதா அவங்க திட்டம் பண்ணி அப்படியே பல நாள் கழிச்சு காட்டுறாங்க சென்னையில இருந்து நானூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மசனக்குடியில ரிப்பப்ளிக்கு தெரியாத மாதிரி குண்டு வெடிப்புல இருந்து பல மக்களை காப்பாத்தி ஹீரோ அங்கே வச்சிருக்காரு அவங்க அவங்களுக்கு தேவையான உணவை அங்கேயே விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க அங்க கோமல இருந்து நட்டிமே இப்பதான் கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறாரு அவர்கிட்ட குண்டு வெடிப்புல இருந்து தப்பிச்ச தாசம் பெரும்பாலும் ஹீரோ தான் நம்மள எல்லாரும் காப்பாத்தி இங்க கொண்டு வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்த நட்டியும் என்னடா நாம இவனை கொள்ள சொன்னா அவ நம்மளே வாழ வச்சுக்கிட்டு இருக்கான அப்படின்னு

ஜாதி மதம் பாகுபாடு இல்லாதத நட்டுமே பார்த்துட்டு இந்த கேம்ப விட்டு வெளியில போனாதான் ஜிஎன்ஆரும் கீர்த்தனாவும் உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் ஆனா இவங்க இந்த கேம்ப விட்டு யாருமே வெளியில போக கூடாது அப்படின்னு ரூல்ஸ் வேற போட்டு வச்சிருக்காங்க இந்த கேம்ப நம்ம கண்ட்ரோல்ல எடுத்தாதான் நாம இங்க இருந்து வெளியில போக முடியும் அப்படின்னு அவரு நினைச்சிட்டு அங்க இருக்கிற ஆளுங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட முடிவு பண்ணி சிங்கு கிட்ட போயிட்டு பாயை பத்தி தப்பு தப்பா பேசி இங்க நீங்க தான் ரூல்ஸ் போடணும் அத நாங்க ஃபாலோ பண்ணணும் நாம இங்க இருந்து வெளியில போனா அப்பதான் நாட்டுல என்ன நடக்குது

பசியில உட்காந்துகிட்டு இருந்த நட்டிக்கு கற்பமா இருக்கிற அன்பும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தராங்க பசியில இருந்த நட்டியும் சாப்பாட்ட வேக வேகமா சாப்பிட அவருக்கு விக்கல் வருது அப்ப அன்பும் அவருக்கு தண்ணிய குடுக்க இத பார்த்த நட்டியும் இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த அண்ணன் கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாரு அங்க கட் பண்ணி இப்ப கீர்த்தனாவும் சூகை ஜெங் கிட்ட போயிட்டு ஒரு நாட்டை ரீபில் பண்ணணும்னா மெடிசின் சாப்பாடு இது எல்லாத்திலயும் தான் போக்கஸ் பண்ணனும் அதை விட்டுட்டு எண்பது பர்சன்டேஜ் மக்களை மைனிங்ல போட்டு சாகடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்க அதுக்கு செங்கோ நாடு நல்லா வரணும் பண்ணணும்னா மக்களை வேலை செய்ய வைக்கிறோம் அவங்கள வேலை செய்ய வைக்கிறதா நம்மளோட வேலை அப்படின்னு சொல்ல கீர்த்தனாவும் ஜிஎன்ஏ கிட்ட போயிட்டு அப்பா ஏதோ தப்பா நடக்குதுப்பா இவங்களோட பிளான் எல்லாம் மக்களை காப்பாத்துற மாதிரி தெரியல இவங்களே இவங்க காப்பாத்திக்கதான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது செய்யணுப்பா அப்படின்னு சொல்ல பேசாம வா எல்லாம் கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎன் ஜிஎன்ஆரும் வராரு அந்த நேரத்துல மைனிங்ல வேலை செய்யற வயசானவங்களையும் நோய்வாய்ப்பட்டவங்களையும் கொண்டு போடுங்க அப்படின்னு ஜோவும் மெசேஜ் அனுப்புறாரு பிறராவுக்கு அப்படி எங்க கேம்ப்ல அன்புக்கு குழந்தை பிறக்குது பிரசவத்துல அன்பு இறந்து போக அந்த குழந்தைய யார் பாத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது நட்டியுமே அந்த குழந்தைய நானே பாத்துக்கிறேன் சொல்லி வாங்கிக்கிறாரு அப்படி ஹீரோட கேம்ப தாண்டி நிறைய பிறரோட வண்டி போறத சிங்கமும் ஹீரோவும் பாக்குறாங்க அத பத்தி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்க அப்ப அத காதல வாங்கின நட்டியும் அவங்க மைனிங் பண்ண போயிருப்பாங்க இந்த பிரதேசத்துல பாக்சைட் அதிகமா கிடைக்கும் அதை வச்சு அலுமினியம் தயாரிக்கலாம் சுமார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்த மலைவாழ் மக்கள் போராட்டம் பண்ணதுனால அந்த மைனிங்க மூடிட்டாங்க அப்படி சொல்ல இங்க மைனிங் பண்ண நிறைய மெட்டல்ஸ் இருக்கும் போது அவங்க ஏன் அலுமினியத்தை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னு

பொறுக்குறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் எனக்கு புரியுது எத்தனை உசுரை நாம எடுத்திருக்கோம் இதனா வரைக்கும் என் தேவைக்காக மட்டுமே வாழ்ந்துட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு அழுது புலம்புறாரு ஐஜியும் அவரை அமைதிப்படுத்த அதுக்கப்புறம் நட்டியும் பிரராரோட கூட்டம் அடுத்தடுத்து என்ன பிளான் போடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்துருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்ல ஐஜியும் இப்ப நட்டியை அந்த மைனிங்ல வேலை செய்யறதுக்காக சேர்த்து விடுறாரு அங்க இருக்கிற வயசானவங்க நோய்வாய் பட்டவங்க எல்லாரையுமே பிரரா எரக்கம் கூட பார்க்காம உயிரோட வச்சு தீய வச்சு கொளுத்துறான் நட்டியும் அந்த மைனிங்குள்ள போனதுக்கப்புறம் அங்கிருந்த இருக்கிற ஆளுங்க கிட்ட இருந்தோம் அப்புறம் ராமன் சிங் கிட்ட இருந்தோம் சில இன்ஃபர்மேஷனை கண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து ஜேஎன்ஆர் சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா இந்திய வீரர்கள் எல்லாருமே ரிப்பப்ளிக் இணைஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் ஜெனரல் ஜோவோட உடனடி தேவையா இருந்தது வெளியில இருக்கிற ரிபப்ளிக் பேஸுக்கு இத பத்தி தெரியப்படுத்தி தகவலை அனுப்பி அவங்கள வர வச்சு இந்தியா மொத்தத்தையுமே அடிமைப்படுத்தணும் அதுக்காக அந்த ஜோவுக்கு ரிப்பப்ளிக் கம்யூனிகேட் பண்றதுக்காக ஆண்டனா தேவைப்படுது ஆண்டனா செய்யறதுக்காக அலுமினியம் முக்கியமான மட்டும் இருக்கு

போறான் இத பத்த எல்லாரும் இப்ப என்னடா பண்ண போற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்ப ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நான் ஒன்னு சொல்றேன் ஆனா அது ரொம்பவே டேஞ்சர் சொல்ல எது வந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஹீரோவும் பெரராவோட பாடியையும் அவன் கூட இருந்தவங்களோட பாடியையும் ராமன் கிட்ட குடுத்துட்டு அவர் டீம் கூடவே ஒரு வீடியோ காசிட்டையுமே கொடுத்து அனுப்ப அவனோ அந்த பாடியை எடுத்துட்டு வந்து ஜோ கிட்ட ஒப்படைக்க பெரராவா பார்த்து கத்தி அழுகுறான் ஜோ அப்படியே அந்த வீடியோவை பிளே பண்ண அதுல ஹீரோவும் எங்களை அடிமையாக்க நினைச்ச உங்களுக்குமே இந்த நிலைமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை

முன்னாடி நட்டியும் ஜோவையும் ஜெங்கையும் பார்த்து நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி ஹீரோட கேம்ப் இருக்கிற அந்த இடத்தையுமே போட்டு கொடுத்து தான் வந்திருக்காரு ஹீரோட கேம்ப அழிக்கிறதுக்காக ஜோவும் படையை அனுப்புறான் அப்படி இந்த பக்கம் ஜிஎன்ஆர் வச்சு ரிபப்ளிக் கூட சேருங்க அப்படின்னு மத்த பிரதேசத்துக்கு வீடியோ எடுக்க சொல்ல அதுக்கு ஜிஎன்ஆர் சம்மதிக்காம இருக்கவும் நட்டியுமே உள்ள போந்து ஜோ கிட்ட நாம நாமையே அவர் வச்சு எடுக்கணும் கீர்த்தனாவை வச்சு எடுக்கலாம் இங்க அரசியலா இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி வாரிசுக்கு தான் முன்னுரிமை அப்படி சொல்ல சோ அவன் டீம் கிட்ட கீர்த்தனாவை கூட்டிட்டு போயிட்டு வீடியோ எடுத்து டிவில போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான் இன்னொரு பக்கம் செங்கும் ஹீரோவை சித்திரவத பண்ணி உன்னோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு அதுக்கு ஹீரோவா அமைதியாவே இருக்காப்ல அப்ப உன்னோட கேம்ப்ல இருக்கிற மக்களை கொல்ல வேண்டியதா போகும் நீங்க விடுதலைக்காக நாங்க வளர்ச்சிக்காக கொள்றோம் பண்ண போனா அங்க யாருமே இல்ல ஒரு ரூம் ஃபுல்லாவே பிறரோட ஆளுங்களை கட்டி போட்டு வச்சிருக்காரு ஹீரோ அப்பதான் ஹீரோவும் நான் உங்க ஆளுகளை கொல்லல தான் கொல்ல போறீங்க அப்படின்னு சொல்ல சோ ரேடியோ பிரிகுவன்சி மூலமா கேம்ப்ல இருக்கிற ஆளுங்க கிட்ட பேச ட்ரை அவங்க எல்லாருமே ஹீரோ வச்சிருந்த அந்த பாம்புல மட்டும் செத்து போறாங்க அப்ப பெரரா கூட வந்த அந்த பாடிஸ்ல எங்க அப்படின்னு செங்குமே யோசிக்க நம்ம சிங்கோட ஆளுங்க தான் செத்து போன போன மாதிரி ஜோவோட கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்றாங்க இன்னொரு பக்கம் தாசம் ஹீரோட ஆளுங்களும் ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல பாம செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் கீர்த்தனாவும் விடுதலையை பத்தி எழுச்சிகரமா பேச இத பத்த செங்கும் என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் போது நட்டியும் இனிமே இது எல்லாமே எங்களோட கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு நட்டியும் ஹீரோவும் சேர்ந்து தான் ரிபப்ளிக் படைய தமிழ்நாட்டில இருந்து ஓட வரதுக்காக இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான போட்டு

ஒன்னு ஒன்று சேர்றாங்க இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க ஓகே கேஸ் இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் எடுத்து விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய் கைஸ்